புதிதாய் பூத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஓம் கால காலாய வித்மகே காலஹஸ்தாய தீமகி தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத். ஸ்ரீ கால பைரவரின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அறியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம், அதிலும் குறிப்பாக கால் பெரு விரல் ரேகை குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பைரவா பீடம் திரு விஜய் சுவாமிஜி அவர்கள். வாங்க நேர்களே சுவாமிஜியை சந்திப்போம். வணக்கம் சுவாமிஜி. ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷண பைரவாய நமஹ. வாழ்க்கை பசுமையாகட்டும், வாழி மகிழ்ச்சி பங்கட்டும். ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக. பைரருடைய ஆசீர்வாதம். சுவாமிஜி எப்பவுமே சொல்லுவாங்க, குழந்தை அப்படிங்கிறது ஒரு அழகான கையில் தவழக்கூடிய வரம் போன்ற ஒரு விஷயம் இல்லைங்களா? ஆனா இந்த வரம் நிறைய பேருக்கு காணல் நீராக போகுது. இதற்கு கால் பெருவிரல் ரேகை தீர்வை எப்படி அளிக்கும் சுவாமிஜி? இது குழந்தை பாக்கிங்கிறது வந்து ரொம்ப பிரதானமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, குழந்தை பாக்கிங்கிறது ஒரு ஆண் பெண் இது இரு 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 நிலை சேர்ந்ததுதான். அப்போ அந்த இது ஆணி வேறுன்னு சொல்கிறது, ஒரு வீட்டுக்கு ஒரு குழந்தை பாக்கி இல்லைனாவே அந்த வீடே வந்து காணல் நீருங்கிறது மட்டும் இல்லை, அந்த வம்சமே ஒரு நிலை குலைஞ்சு போகுதுன்னு சொல்லலாம். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா 10 வருஷம் குழந்தை இல்லை சமயம்னு சொல்லிட்டு எல்லா செல்வங்களும் இருக்கும், எல்லாமே இருக்கும், ஆனால் அந்த குழந்தைங்கிற ஒரு தெய்வந்தான் அது இல்லாமல் இருக்குங்கிறது. இப்போது ரெண்டு விதம் இருக்குது இந்த குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும். எல்லாமே வந்து ஒன்று உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நம்பர் ஒன். நம்பர் டூ, டாக்டர்ஸே சில பேர் நாங்கள் எல்லாமே செக்அப் பண்ணிட்டோங்க, எல்லாமே ப்ராப்பராக இருக்குங்க, பட் எங்களால் என்ன இதுக்கு மேலே சொல்ல முடியலன்னு சொன்னதெல்லாம் எங்க ஆதாரம் சொன்னதெல்லாம் நிறையா உண்டு. அப்போ அந்த டாக்டர்கிட்ட ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, எடுத்தோடனே வந்து குழந்தை பாக்கி இல்லைன்னா டாக்டர் தான் செக் பண்ணுவாங்க. அதுதான் இயற்கை, அதுதான் கரெக்டும் கூட. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தான் வந்து ஆன்மீகத்தையும் தெய்வத்தையும் சக்தியும் நம்ப ஆரம்பிப்பாங்க. சில பெண்கள் எல்லாமே சஷ்டி விரதம் இருந்து எனக்கு என்ன ஆண் வாரிசு வேணும் சஷ்டி விரதம் இருந்துன்னு சொல்லுவாங்க. நிறைய நடந்திருக்கு. ஒரு குழந்தை பாக்கியம் தடைப்பட்டுக்கிட்டு இருந்தால் இந்த கால் ரேகை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஆணை பார்த்தாலும் சரி, ஒரு பெண் ரேகை பார்த்தாலும் சரி, கணவனாக மனைவியை யாருக்கு பார்த்தாலும் பாக்கியாதிபதி குழந்தை பாக்கியம் தடைகள் இருக்குதுன்னு சொல்ல முடியும். அப்போது ஒரு தடைகளை வச்சு ஒருத்தருனுடைய தடைகள்னால தான் பிரச்சனைகளாக இருக்காங்கிறது ஃபஸ்ட்டு உன்னிப்பாக கூர்ந்து இதை அனலைஸ் பண்ண வேண்டிய விஷயமே இது. ஒரு காம்ப்ளிகேட்டடான இது ஒரு செயல். ஒரு ஜாதகன் ஒரு ஆண் ஜாதகத்தை எடுத்த வம்சத்தில் ஏதாவது பிரச்சனையானு பார்க்கணும், அல்லது உடல் ரீதியாக ஏதாவது குறைகளான்னு பார்க்கணும். நான் எல்லாத்தையும் கேட்பேன், டாக்டர் செக் பண்ணிங்கன்னா டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன். இல்லை டாக்டர் எல்லாமே க்ளியர்ன்னு சொல்லிட்டாங்க, மெடிசன் எடுத்துக்க சொன்னாங்க, சிலதெல்லாமே க்ளியர் ஆகிடுச்சு, ஃபஸ்ட்டு டவுன் ஆகிருந்தோம், சிலதில் கவுண்டிங் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கப்புறம் இன்னும் வரல, இன்னும் எங்களுக்கு பாக்கியமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜாதக ரீதியாக எதாவது பலம்னு அனலைஸ் பண்ணிவிட்டு, அப்போ அந்த வீட்டில் மனைவியினுடைய ரேகையை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன தீர்வு, சேலஞ்சே பண்ணியிருக்கேங்க. இது வந்து ஒரு உதாரணங்கள் சொல்லணும், இதெல்லாம் கண்டிப்பாக இது ஒரு பெரிய பாக்கி விஷயம். இன்றைக்கி மக்கள் வந்து இதை திருப்பூரில் சரவன் சொல்லிட்டு இதெல்லாம் நடந்தே ஒரு 10 இயர்ஸுக்கு பேக்கில் நடந்த விஷயம். அவர் வந்து சந்திக்கிறாரு, நல்ல இன்றைக்கி பிசினஸில் ரொம்ப பெரிய லெவலில் போயிட்டார். கிட்டத்தட்ட 10 இயர்ஸாக குழந்தை இல்லை, என்னை பார்த்து 10 இயர்ஸுக்கு மேலே ஆயிடுச்சு, குழந்தை இல்லை. வந்து பார்க்குறாங்க, பார்த்துட்டு குழந்தை பாக்கிதாங்கிற விஷயம் சொல்கிறேன், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர்த்துக்கும் பார்த்துட்டு சொல்கிறேன். குறைகள் நிறைகள் ரெண்டையும் தெரியப்படுத்துகிறேன், குறைகளையும் தெரியப்படுத்துகிறேன், நிறைகளையும் தெரியப்படுத்துகிறேன். எல்லாத்துக்கும் வந்து எல்லா நான் இந்த ஜோதிடரை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற விஷயம் குறைகளை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவேன். பட் நம்ம மைண்டு பாசிட்டிவாக வச்சுக்கணும், எப்போவுமே நம்ம பாசிட்டிவாக வச்சுக்கணும், நம்மகிட்ட என்ன குறை இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும், அது இயற்கை தெரிஞ்சுக்க வச்சுக்கிறது நல்லது. அப்போ அந்த சரவணங்கிற வந்து பார்க்குறாரு, குழந்தை பாக்கித்தான் விஷயத்தை சொல்லியாச்சு பேசுகிறோம், அடுத்தடுத்து இந்த குறைகளுக்கு என்ன தீர்வு நான் எங்கெங்கேயோ பார்த்துட்டு சமையன்னு சொல்லிட்டு, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா முடிவுகள் நான் எடுக்கிறது இல்லைங்க. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் எனக்கு பைரவர்கிட்ட நான் உத்தரவு வச்சிடறேன். இப்போ நீங்கள் வந்து என்னை வந்து சந்திக்கிறீங்க அப்படின்னா ரேகை கொடுத்து அமர்ந்துக்குங்கன்னு சொல்கிறேன், இந்த பிரச்சனைகள் இதுதான் தீர்வு, இந்த பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்கிறேன், அது தீர்வுங்கிறது என்னுடைய பைரவர்கிட்ட நான் உத்தரவு வச்சிடறேன். உத்தரவு வச்சு கேட்டுட்டு அதுக்கு என்ன தீர்வு, பைரவர் வந்து இது கோயிலுக்கு போயிட்டு சொல்லி உத்தரவு கொடுத்தாலும் சரி, அது பரிகாரங்களாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி சரவணனுக்கு வந்து 3 மந்த்ஸு பழனி வந்து படி ஃபுல்லாக சூடம்பத்திக்க சொல்லி எனக்கு பைரவர் உத்தரவு கொடுக்குறான். அதே மாதிரி மாதத்தில் ஒரு நாள் சூடம்பத்திக்க சொல்லி உத்தரவு வருது பற்றி வைக்கிறாங்க. 4th மந்த்ஸ் கன்சியூ கன்ஃபார்ம் என்ன வேணாலும் பண்ணுற கடையாக இருந்தார். இது வந்து இது நடந்த விஷயம், என்னால் அது இது இதுதான் பாக்கியங்கிறது. ஏன் அந்த படி ஃபுல்லாக சுடம்பத்தி வச்சதுனால குழந்தை பாக்கியம் வந்துருச்சு அப்படின்னா எல்லாமே ஒரு நம்பிக்கை, ஒரு உந்துதல். இது இத்தனை நாள் வரலையில்ல, இந்த 3 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வருதில்ல, ஏதோ நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் அந்த படிகள் ஏறுற போது அது நம்மளை விட்டு விலகிதுங்கிறது ஒரு ஐதீகம். எப்பவுமே நெகட்டிவ் ஏதாவது வந்து இந்த ஒரு பெரியகாரி இறந்தவனை பாடி போகிற போது அந்த பூ மிதிக்க வேண்டான்னு சொல்லுவாங்க.
இதெல்லாம் ஒரு நெகட்டிவான விஷயங்கள்னு சொல்லுவாங்க. எப்பவுமே ஒரு ஒரு காலில் தேங்காய் உடைச்சா அந்த தேங்காயை வந்து காலில் படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே வந்து அந்த நெகட்டிவ் பூரா அந்த தேங்காயிலையோ அந்த விஷயத்துலையும் இறங்கியிருக்கிற போது அது நமக்கு உடல்லையும் மனசுலையும் பட வேண்டாங்கிறதுக்காக தான் ஒரு ஐதீகப்படி இது சொன்னது. இப்போ இந்த குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் நம்ம அனலைஸ் பண்ணி தீர்வெடுத்தோம்னா 100% பைரருடையர்களால் பாக்கியம் கண்டிப்பாக இருக்கும். குழல் இது இனிது யாழ் இனிது என்பர் தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு அற்புதமான ஒரு தீர்வு கொடுத்தீங்க சுவாமிஜி. சில பேர் வாழ்க்கையில பாத்தீங்கன்னாக்கா வரமே சாபமானால் அப்படின்னு சொல்லுவாங்க. பிறக்கின்ற குழந்தை வந்து ஏதாவது ஒரு குறையோட ஆட்டிசம் இந்த மாதிரி பிரச்சனைகளோட பிறக்கிறது சுவாமிஜி, இதற்கு கால் பெறவர்கள் ரேகை தீர்வை கொடுக்குமா? இது ரெண்டு விதமா நம்ம எடுத்துக்கலாங்க. இது வந்து குழந்தை பிறந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இடையில போலியோ ஆட்டிசம் இந்த மாதிரி விஷயங்கள் வர்றது ஒண்ணு உண்டு. பிறப்புலேயே குறைகளோட மூல வளர்ச்சி கால் கை கால் வளர்ச்சி இல்லாமல் நடக்க முடியாமல் நடக்கிறது உண்டு. சில வீட்டில் குறிப்பிட்ட வயதுக்கு மேலே ஒரு ஆண் வாரிசுகள் ஆண்கள் உயிரோடு இல்லாமல் போகிறதும் உண்டு. இது இவ்வளோ பெரிய விஷயங்கள். இந்த மூணு இந்த நீங்கள் கேட்டது ஒன்று மூணு விதமாக நடக்குங்கிறது மூணு விதத்தை நான் பிரித்து வைக்கிறேன். ஒன்று உடல்நலம் பாதிக்கப்படுறது, ஒன்று மனது மட்டும் உடம்ப கை கால் எல்லாமே நல்லாயிருக்கும் மன குழப்பத்தில் இருந்து, அதாவது ஒரு பாதி விதமான மைண்டு வளர்ச்சி மூல வளர்ச்சின்னு சொல்கிறோம். அப்புறம் ஒரு சில வீட்லெலாம் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட வயதுக்கு மேலே உயிரோடு இருக்க மாட்டேங்குது. நடந்த சம்பவங்கள் நிறைய அனுபவத்தில் நிறைய நான் பார்த்துருக்கேன். அதாவது ஒரு இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும். ஒரு தூத்துக்குடியிலேருந்து ஒரு மனிதர் வர்றார், அடுத்தது நாம் தான் அப்படிங்கிற ஃபீலுக்கு வந்துட்டார். அந்த வீட்டில் குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே யார் உயிரோடு இருக்கிறதே இல்லை, குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே உயிரோடு இருக்கிறதே இல்லை. அந்த குறிப்பிட்ட வயதுக்கு மேலே இருக்க மாட்டோம் நாம் தான் நீ அடுத்ததுங்கிற ஃபீல் வரபோது மனிதனுடைய வாழ்க்கை மரண பயங்கிறது அதுதான். ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து கண்ணில் நாம் பார்க்குறது அல்ல, அந்த ஆக்சிடெண்ட்டை நாம் அனுபவிக்கிறவோ அந்த மரணத்துலேருந்து நான் தப்பிச்சு வந்துட்டேன் ஒரு செகண்டை நான் உயிர் தப்பிச்சிட்டேன்னு சொல்கிற மாதிரி அந்த மரம் பயங்கிறது மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு விஷயம். இப்போ அந்த மனிதரை வந்து சந்திக்கிற போது நாம் தான் அடுத்ததுங்கிறது வந்துருச்சு. கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 3 மாதங்கள் போராடி ப்ரேயரில் நான் உத்தர வச்சு அந்த வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் உயிர் போயிடுச்சு. ப்ரேயரில் வச்சு அது ப்ரேயர்லேருந்து எடுத்து 3-4 மாதம் போராடி அவங்கெல்லாம் வந்து சாமி ஏதோ நம்மகிட்ட சொல்கிறக்காக, ஏன்னா நான் சொல்கிற போதே ஒரு கண் கலங்கிட்டாங்க ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. கர்மங்கள் பற்றி பேசிகிட்ருக்கேன், அடுத்தது சூழ்நிலைகள் மோசமாக இருக்குங்கிற ஃபீலுக்கு வந்துட்டீங்கன்னு சொல்கிறேன். ஆமான்னு சொல்கிறாங்க, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க. எல்லாருமே பிஸ்னஸில் பெருசாக இருக்காங்க. 3 மந்த்ஸ் போராடி அதுக்கு கிட்டத்தட்ட 3-4 டேஸ் அதுக்கு கர்மா பூஜைகள் நிறையா ரிஸ்க் எடுத்து அதை பண்ணி நான் கிட்டத்தட்ட ஒரு 6 நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட், ஏன் உடம்பு அந்தளவுக்கு எப்போவுமே ஒரு கர்மா அது உணர்ந்தால் மட்டும்தான் தெரியும். நம்ம வார்த்தைகளை பேசிட்டு போயிடலாம். எப்பவுமே ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா கிராமத்தில் வந்து அந்த வேப்பாலையில் வச்சு சில இதெல்லாம் போடுவாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து சில குழந்தைகளுக்கு மட்டும் போடுவாங்க, பைசா எதுவும் வாங்க மாட்டாங்க, குழந்தைகளுக்கு மட்டும் போடுவாங்க. அந்த அன்றைக்கி ஒரு 3-4 குழந்தைகளுக்கு போட்டாங்க அப்படின்னாவே அந்த அன்றைக்கி நைட் அவங்களுக்கு உடம்பு பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இது மாதிரி அந்த கர்மாவை நம்ம நீக்கணும் அப்படின்னா இது வம்சத்தில் வரக்கூடிய விஷயங்கள் தான். அந்த வம்சத்தில் வரக்கூடிய இந்த கர்ம வினை, இந்த கர்ம வினை இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் இயற்கையான மரணம் இருக்காது. துர்மரணங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது உடல்நலம் சின்ன வயசுலேயே பாதிக்கப்பட்டு இருக்கிறது, ஆக்சிடெண்ட் ஆகிறது, சூசைட் ஆகிறது. இப்போ நான் வந்து உட்காந்தோனே சொல்ல முடியும் உங்கள் வீட்டில் இது இழப்பு ஏற்பட்டுச்சான்னு சொல்ல முடியும். இதுதான் அந்த கால் ரேகையில் ஒரு மிகப்பெரிய மகத்துவமே சக்தியே. இந்த மகத்துவம் சக்தின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா உங்களுடைய உடலிலிருந்து எடுக்கக்கூடியது அந்த கால் ரேகை. நான் ஜாதகத்தை நான் தப்புன்னு சொல்ல வரல, ஜாதகம் பிறந்த நேரம் மாறுச்சுன்னா நம்ம டைம் மாறுச்சுன்னா ஜாதகமே மாறக்க வாய்ப்பு இருக்குது. அப்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உங்கள் உடம்புலேருந்து எடுக்கக்கூடியது, உங்கள் விரல் உங்கள் கை உங்கள் முகம் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த உடலிலிருந்து எடுக்கக்கூடியது தான் இந்த கால் ரேகை. இந்த கால் ரேகை வச்சோம்னா அவ்வளோ துல்லியமாக தெளிவாக, ஏன்னா காவல் தெய்வமே பைரவர் தான், முழு சக்தியும் பைரவர் கால் பெறவரில் தான் இறக்கி வச்சுருக்கேன். ஐதீகம் உண்டு, நிலை உண்டு. இந்த கால் ரேகைங்கிறது அவ்வளோ பெரிய மகத்துவம் உண்டு. இந்த கர்மாங்கிறது அனலைஸ் பண்ணி அதுக்கு நம்ம பரிகாரங்கள் கோயில் வழிபாடுகளில் ஸ்ட்ராங் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது எவ்வளோ பெரிய பிரச்சனையை அதை தீர்த்து வைக்க முடியும், தீர்த்துடலாம். சுவாமிஜி, நிறைய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கருச்சிதைவு அடிக்கடி ஏற்படும் சுவாமிஜி, இதற்கு ஒரு வளையமாக ஒரு பாதுகாப்பாக கால் பெருவிரல் ரேகை நல்குமா? கண்டிப்பாங்க. இப்போது அதான் சில பார்த்திங்கன்னா ஒரு 3 டைம் அபார்ட் ஆகிடுச்சு, அதாவது இயற்கையாகவே அவங்களுக்கு வந்து கரு உண்டாகக்கூடிய சக்தி. இதை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இது வழிபாடுகளை தான் ஸ்ட்ராங் பண்ணிக்கணுங்க. எல்லாத்துக்கும் இந்த தெய்வ வழிபாடுங்க. இப்போது டாக்டரே சில பேர் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் எல்லா பண்ண வேண்டிய விஷயங்கள் நாங்கள் பண்ணிட்டேங்க, இதுக்கு மேலே கடவுள் கையில் தாங்க இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இது முழுக்க முழுக்க தெய்வ சம்மந்தப்பட்ட விஷயம். ஒரு வீட்டுக்கு கல்யாணங்கிறதும் ஒரு வீட்டில் குழந்தை பாக்கிங்கிறதும் முழுக்க முழுக்க கடவுளுடைய அனுகிரகம் இல்லாமல் இது நடக்காது. நம்ம
சுவாமி நம்பலாம் நம்பாமல் போகலாம், அது நம்மளுடைய உணர்வு சார்ந்த விஷயம், அது அவங்கவுங்களுடைய சொந்த விஷயம், அதுக்குள்ளே நான் வரல. இந்த குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேர்த்துக்கெலாம் பார்த்தீங்கன்னா கரு கரெக்டாக ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் அபார்ட் ஆனும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய கேசஸ் நான் பார்த்துருக்கேன். நிறைய மக்கள் வந்து சில பேர்லாம் பார்த்திங்கன்னா என் பொண்ணுக்கு இந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு சாமி, என் வீட்டில் என் மகன் மருமகளுக்கு இந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு, நிறைய பெண்கள் வந்து கேட்குறது உண்டு. ஏன் அந்த மாதிரி நமக்கு நடக்குது அப்படின்னா, முழுக்க முழுக்க இது கிரகத்தினுடைய பலம், நட்சத்திரத்தினுடைய பலம். எப்போவுமே வந்து மேக்னெட் அப்படிங்கிறது வந்து காந்தத்துக்கு, காந்தங்கிறது ஒரு ஸ்டீல்கிட்ட கொண்டு போனால் அந்த காந்தம் ஒட்டணும், மேக்னெட்டிக் பவர் பாடியிலையும் மைண்டில் இருக்கணும்னு சொல்லுவாங்க எப்போவுமே. ஒரு அதை வந்து தமிழில் வந்து தேஜஸ்ன்னு சொல்கிறாங்க, ஒரு கலையாக இருக்கான்னு சொல்கிறாங்க. கிராமத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க பொண்ணு கருப்பு சிவப்போ லட்சுமி கடாட்சமாக இருக்கான்னு சொல்லுவாங்க. அந்த லட்சுமி கடாட்சங்கிறது முகத்தில் தெரியணும்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மேக்னெட்டிக் பவர் உடம்புலையும் மனசில் இருந்தால் தான் அந்த கலை தெரியும்னு சொல்லுவாங்க. நம்ம ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயம், நம்ம நல்லா நைட்டு தூங்கி எழுந்திரிச்சு காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சோம்னா ஃபேஸே நல்லாயிருக்கும். தூக்கம் கெட்டு நம்ம 1 o'clock 2 o'clock வரைக்கும் தூங்காமல் காலையில் ஏர்லி எழுந்திரிச்சு ஒர்க் பார்க்கணுன்னா ஒரு லேசி டயர்டு ஒரு ஃபேஸ்லேயே தெரியும், ஏன் டல் அடிச்சிருக்குமா. அது மாதிரி பாடியும் அதே தான், உள்ளே நடக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே வந்து இயங்கிறது சரியாக இயங்கிட்டு இருக்கணும். இப்போது இந்த குழந்தை பாக்கி மட்டும் எவ்வளோ விஷயங்கள் இருந்துகிட்ருக்கு, இது ஏன் இந்த மாதிரி அபார்ட் ஆகுது அப்படின்னா அது தெய்வத்தினுடைய பலம். இதுக்கு தான் நான் எல்லாத்துக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிகிட்ருக்கேன், உடம்பில் ஹீட்டு, உடம்பில் சக்தி, உடம்பில் ஒரு நெகட்டிவ் இருக்கக்கூடாது. இதுக்கு வந்து முழுக்க முழுக்க நாகத்துக்கு ரெகுலராக தீபம் ஏற்றிட்டு வாங்க. அப்போ அந்த தீபம் ஏற்றுற போது அந்த நாகம், அதாவது விஷத்தின் மிகள் உடம்புல இல்லைனாவே நடக்கக்கூடியது பாசிட்டிவாக நடக்கும். இது உடம்பு வியாதிக்கு இது தான், அது சர்ப்போ நாகதோஷங்கிற திருமண தடப்படக்கூடிய விஷயம் தான் நாகதோஷம். சர்ப்பம்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா உடம்பை ஹீட்டை கொடுக்கும், உடம்புல அடிக்கடி பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பாதிப்பை கொடுக்கும், வயிறு சம்மந்தப்பட்டது இருக்கும், கைகால் வலி வந்துக்கிட்டே இருக்கும், இந்த மாதிரி ஒரு பாதிப்பை கொடுக்குறது நாக சம்மந்தப்பட்ட சர்ப்பம். அப்போ இந்த குழந்தை பாக்கியத்துக்கு அபாட் இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நாகத்துக்கு, நாக அம்மனாக இருக்கலாம் அல்லது புத்துக்காக இருக்கலாம், தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக அதனுடைய விடுபட்டு வெளியில் வரலாம். தெளிவான விளக்கம் சமஜி. பொதுவாக சொல்வாங்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு, அகம் அழகு பெற என்ன பண்ணும்? சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா மலை அளவு பிரச்சனை இருக்கும், ரொம்ப லேசாக பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. சில பேர் சின்ன கடுகு மாதிரி பிரச்சனை இருக்கும், ஆனால் அதுக்கே வாழ்க்கையை முடித்துக் கொள்ளக்கூடிய நிலைக்கும் தள்ளப்படுவாங்க. இந்த அக தூய்மைக்கு என்ன பண்ணணும்? மன பலம் இல்லாமல் இருக்கிறதே இது மெயின் காரணமே. எப்பவுமே நீங்கள் சொன்ன விஷயம் எடுத்துக்கணுங்க, ரிஸ்க் எடுக்காமல் மனிதர்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் ஜெயித்தவங்க எடுத்துக்கங்க, இந்தியாவில் ஜெயித்தவங்க எடுத்துக்கங்க, உலகத்தில் ஜெயித்தவங்க எடுத்துக்கங்க, வரலாறு பின்னாடி நிறைய இருக்கும். சில பேரெல்லாம் பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு, ஒரு வேளை ரெண்டு வேளையெல்லாம் சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்பட்டு வாழ்க்கையை ஓட்டணும் நிறைய உண்டு. இது போல் முகத்தில் அழகு வருது அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு சிரிச்சுக்கிட்டே வச்சு பாருங்கள். எந்த இடமே இருந்தாலும், எவ்வளோ பெரிய நெகட்டிவாக இருந்தாலும், எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய சக்தி. நம்ம கடனை வாங்கிட்டோம் அப்படின்னா சூழ்நிலைக்கு கடன் வாங்குறோம், தப்பே கிடையாது. கடனை கொடுக்க முடியலைங்கிறது அதுவும் சூழ்நிலை, கொடுக்க முடியாமல் போகிறது. ஒரு கடன் கொடுத்த நேருக்கு வரேன் அப்படின்னா அதை ஃபோன் பண்ணி எதிர்த்து இல்லைங்க, எதிர்கொள்ளுங்க வார்த்தைகளில், எனக்கு இன்னொரு 10 நாள் டைம் கொடுன்னு கேளுங்க. இது எல்லாமே நீங்கள் உங்களுடைய பழக்கத்துக்கு உண்டாக்குனீங்க அப்படின்னா பயம் இருக்காது மனசில். அந்த பயம் மனசில் இல்லை அப்படின்னாவே உடம்பு ஸ்ட்ராங்காக இருக்கும், மனசு ஸ்ட்ராங்காக இருக்கும். பார்த்துக்கலாங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம உருவாக்குறது ஏன் உருவாக்கணும் அப்படின்னா, எதாக இருந்தாலும் பார்த்துக்க முடியுங்கிற நம்பிக்கை ஃபஸ்ட்டு உருவாக்குனா தான் அந்த வார்த்தைகள் வரும். அந்த நம்பிக்கையை உருவாக்குங்க. பலம் பலவீனம் எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்குது. பலமாக வச்சுக்கிறது மனசையும், பலமாக வச்சுக்கிறது உடம்பையும், நீங்கள் எடுத்துக்கக்கூடிய மனநிலையை பொறுத்து தான் இருக்குது. எப்பவுமே நெகட்டிவ் உள்ளே வச்சுக்காதீங்க, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் எதிர்கொள்ளுங்க. சுவாமிஜி, மக்கள் சேவையே மகேசன் சேவை அப்படின்னு சொல்வாங்க. அப்படிப்பட்ட உன்னதமான நோக்கோடு நீங்க செஞ்சிட்டு இருக்கிற உன்னதமான பணி தான் பைரவா ஃபவுண்டேஷன், பைரவா ஹெல்த் கேர். அதனை குறித்து சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு பணிகளாக செஞ்சுட்டு இருக்கேன். பைரவா ஃபவுண்டேஷனுங்கிறது வந்து கிட்டத்தட்ட 2003 ஆரம்பித்தது. மக்கள் சேவைக்காகவே, மக்களுக்காக பண்ணணும். ஏதோ கடுகளவு மக்கள்னு நான் எடுத்து எல்லாத்தையும் நிறுத்திட முடியாது, மாற்றங்கள் பண்ண முடியாது. உள்ளம், அதாவது நம்ம வீட்டில் எப்படி ஒரு பிறந்தநாள் அப்படின்னா நம்ம ஒரு 10 பேருக்கு அன்னதானம் கொடுக்குறோம், அது நம்ம 10 பேருங்கிறது நமக்கு ஒரு சக்தி, அவ்வளோதான். நம்மளால 10 பேருக்கு கொடுக்கணும், அது மாதிரி 1000 பேருக்கு கொடுக்கலாம்னு எண்ணங்கள் இருக்குது. பட் நம்ம பொருளாதார சூழ்நிலைகள் அது மாதிரி. நான் பைரவ் ஃபவுண்டேஷன் 2004 ஆரம்பித்தது. இன்றைக்கி 2004 இந்த இறைவனுடைய சக்தியால், பைரவருடைய அருளால் ஆரம்பித்து இன்றைக்கி ஆயிரக்கணக்கான குழந்தைகளை படிக்க வச்சுட்ருக்கேன். கிட்டத்தட்ட 1240 குழந்தைகளுக்கு படிப்புக்கு எடுத்துகிட்ருக்கேன். அதே மாதிரி பைரவா ஹெல்த் கேர் ரொம்ப அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்ருக்கேன். ஒரு மனிதனுடைய உடல் தெளிவாக இருக்கணும், உடல் நல்லா இருக்கணுங்கிறது நான் முக்கியத்துவம் கொடுத்து, அதில் ரொம்ப கொடிய நோயாக இருக்கக்கூடிய கேன்சர் கிட்னி, இது வந்து ஒரு 4 டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க நம்மகிட்ட. பைரவா ஹெல்த் கேரில் கேன்சர் கிட்னிக்கு ஆயுர்வேதில் மெடிசன் கொடுத்துட்ருக்கேன். டாக்டர் வந்து பார்க்குறாங்க, ரொம்ப கைராசியான டாக்டர், ரொம்ப அற்புதமான ராசி உள்ள சொல்லணும்.
எப்பவுமே ஒரு நோயாளிங்கிறது வந்து டாக்டர் கைராசின்னு சொல்லுவாங்க. நோயாளிகிட்ட வந்து சிரித்து ஒரு 10 நிமிஷம் வந்து தட்டி கொடுத்து பேசணுன்னாவே அவனுக்கு பாதி நோய் போயிடுன்னு சொல்லுவாங்க. அதுதான் ஆன்மீகமும் அதுதான் டாக்டரும். இந்த ரெண்டு இடம் நான் கையில் எடுத்ததுக்கு காரணம் அவனுடைய அருள் தான், பைரவருடைய அருள் தான், சக்தியை. இதை வந்து சந்திக்கிறாங்க, டாக்டர் பார்க்குறாங்க, மெடிசன் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து ஹீலிங் பிளஸ்ஸிங், நான் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் அவங்களுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்குறேன், பேசுகிறேன். ஆம்புலன்ஸில் வச்சு கொண்டு வராங்க, அல்லது வந்து ஒரு 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வராங்க. ஒரு ஒரு மாதம் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஒரு 5% இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நான் எல்லாத்துக்கும் சொல்கிறது என்னுடைய மெடிசன் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் பைரவர் நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறது இல்லாமல் நமக்கு ஒரு 30 டேஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு 5% இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சா போதும். ஒரு 5% அதை அப்படியே நம்ம பெருசு கொண்டு போய்க்கலாம், மழை அளவு நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிடலாம். வந்து பார்க்குறாங்க, மெடிசன் எடுத்துக்கிறாங்க, ரொம்ப அற்புதமாக ஒரு 3 மாதத்தில் எந்திரிச்சு நடந்துடுறாங்க. அது பைரவருடைய அருளாக நினைக்கிறேன். கேன்சர் கிட்னி முக்கியத்துவம் கொடுத்து பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி என்னுடைய வில்லேஜ் அந்த சரௌண்டிங்கில் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி அன்னதானங்கள் நிறையா முடிஞ்ச அளவுக்கு வயிறு நிறைச்சி அனுப்புகிறேன். அதெல்லாம் பைரவருடைய அருள். பைரவ foundation.org வெப்சைட்டை பாருங்கள், பைரவ ஹெல்த் கேர் பாருங்கள். இது மாதிரி எல்லா விளக்கங்களும் அதில் என்னென்ன பண்ணிகிட்ருக்குறோம் அதில் போட்டிருக்கோம். வாங்க நீங்களும் சேர்ந்து வாங்க. சுவாமிஜி, ஏசியாஸ் பிகஸ்ட் டெம்பிள், 33 அடி உயர பிரம்மாண்டமான பைரவர் திருக்கோவில், அதனை குறித்து சொல்லுங்க. ரொம்ப அற்புதமாங்க. அடிக்கடி நான் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி தான், எப்படி வந்து ஒரு தாமரையோ ஒரு மல்லியோ ஒரு முக்கா இருந்துச்சுன்னு எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு சின்ன விஷயமா ஆரம்பித்தேன், ஒரு சின்ன விஷயமா ஆரம்பித்தேன். இன்றைக்கி மிக பிரம்மாண்டமாக 33 ஃபீட்டில் ஒரு ஸ்டாச்சுவோட ஒரு 125 நீள மண்டபத்தோட வேலைப்பாடுகள் நடந்துட்டுருக்கு. உங்களுடைய ஆதரவால் குடி விரைவில் அது கும்பாவசியம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதே போல் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பைரவ பீடத்தில் மண் விளக்கு பூஜை, ஒரு விளக்கு பற்ற வைங்க வீட்டில். 5:30 செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 5:30 ஒரு மண் விளக்கு பொருத்திட்டு ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய் நமக இந்த நாமத்தை, இந்த ஜபத்தை 1008 முறை சொல்லுங்கள். ரொம்ப அற்புதமான பலன்களை சக்தியை உணர்வீங்க. தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. இன்றைக்கி பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் பண்ணுறவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் நீங்களும் ஒருத்தராக இருங்க. சின்ன விஷயம், ஒரு விளக்கு பற்ற வச்சுட்டு ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய் நமக இவ்வளோதான் பண்ணி பாருங்கள், உணர்வீங்க. நிச்சயமா சுவாமிஜி, நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க. மிக்க நன்றி. ஓம் ஸ்ரீ சுவர்ணாகர்ஷ்ண பைரவாய நமஹ. பைரவா, வாழ்க்கை பசுமையாகட்டு, வாழ்வி மகிழ்ச்சி பொங்கட்டும். பைரவருடைய ஆசீர்வாதம். புதிய யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.